தமிழ்நாடு மாநிலத்தோட கொள்கை வளர்ச்சி குழுவிற்கு நியமிக்கப்பட்டு இருக்கும் உறுப்பினர்களோட பட்டியல் இப்ப அதிக கவனத்தை ஈர்த்துள்ளது. இதோட துணை தலைவரா ஜெயரஞ்சன், உறுப்பினர்களாக நர்த்தகி நடராஜன், கு சிவராமன் ஆகியோரும் நியமிக்கப்பட்டது பாராட்டப்பட்டு வருகிறது. இவர்களோட நியமனம் ஒரு பக்கம் பாராட்டப்பட்டு வர நிலையில, இன்னொரு பக்கம் பொதுமக்களால அதிகம் அறியப்படாத சர்வதேச எக்ஸ்பர்ட் ஒருவரையும் முதல்வர் ஸ்டாலின் இந்த குழுவில நியமனம் செஞ்சிருக்காரு. தமிழ்நாடு மாநிலத்தோட கொள்கை வளர்ச்சி குழு என்பது மாநில திட்டக்குழுவின் சீரமைக்கப்பட்ட வடிவம் ஆகும். தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்கள் சமூக நல எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்படும் பொருளாதாரம் சார்ந்த நடவடிக்கைகள் என்ன அனைத்தையும் திட்டமிடுற சக்தி வாய்ந்த அமைப்பு தான் இது. இதோட உறுப்பினர்கள் இன்று நியமிக்கப்பட்டனர். இந்த குழுவோட தலைவரா முதல்வர் ஸ்டாலின் நியமிக்கப்பட்டுள்ளார். இதில் நியமிக்கப்பட்டிருக்கும் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் கவனம் பெற்று வரும் நிலையில், மாநில வளர்ச்சி கொள்கை குழுவின் பகுதி நேர உறுப்பினராக மருத்துவர் அமலோர்பவநாதன் நியமிக்கப்பட்டிருப்பது மிக முக்கியமான முடிவா பார்க்கப்படுது. 30 வருஷத்துக்கும் மேலா மருத்துவ துறையில பணியாற்றி வருபவர் தான் அமலோர்பவநாதன். இவர் யாரு? 2008 தமிழக அரசு உருவாக்கிய உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளரா இருந்தாரு. உலகம் முழுக்க பல நாடுகளில் இருந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய பலர் சென்னை வந்தாங்க. இந்தியாவின் மருத்துவ தலைநகரம்னு சென்னை பாராட்டப்படுகிறது. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில சென்னை சிறந்து விளங்கிய முக்கிய காரணம் அமலோர்பவநாதன்ன்றது குறிப்பிடத்தக்கது. 8 வருஷமா இந்த திட்டத்தை முன்னின்று ஒருங்கிணைத்தவர் அமலோர்பவநாதன். உலக புகழ்பெற்ற பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் இந்த திட்டத்தை முன்னோடி திட்டம்னு பாராட்டியிருக்கு. இவர் கொண்டு வந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை முறைகள் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் மூலம் பின்பற்றப்பட்டது. சென்னை மருத்துவக் கல்லூரியின் இரத்த நாள பிரிவின் இயக்குநராகவும் இருந்திருக்காரு. கொரோனா காலத்துல மாநில திட்டக்குழுவில் அமலோர்பவநாதன் போன்ற மருத்துவர் நியமிக்கப்பட்டிருப்பது மிகச்சிறந்த முடிவா பார்க்கப்படுது. அதிலும் மருத்துவத்துறையில் தமிழக அரசு தன்னிறைவு பெறும் திட்டத்தில் உள்ளது. வேக்சின் உற்பத்தி தொடங்கி ஆக்சிஜன் உற்பத்தி வர அனைத்தையும் தமிழகத்திலேயே உற்பத்தி செய்ய தமிழக அரசு முயன்று வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில அமலோர்பவநாதன் நியமனம் முக்கியமானதா பார்க்கப்படுது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் 11 தமிழுடன். நன்றி.